वा कुर्सी पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। नमः पन्नगनद्धाय वैकुंठ वशवर्तिने श्रुति सिंधु सुदोत्पाद मंदराय गरुत्मते। இன்றைய தினம் கருட பஞ்சமி என்று சொல்லப்படுகின்ற தினம். பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருத்மானுக்கு விசேஷமான தினம் இன்றைய தினம். வைணதேய ஜெயந்தி என்று ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே சொல்லுவார்கள். கர்பஞ்சமி பெருமாளுடைய அவதாரங்கள் சில சமயங்களிலே நட்சத்திரங்களை கொண்டும் சில சமயங்களிலே திதிகளை கொண்டும் அந்த அவதார தினத்தை நாம் அனுஷ்டிக்கின்றோம். திதியை கொண்டு பார்க்கும் பொழுது ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வருகின்ற சுக்லபட்ச பஞ்சமி கருட பஞ்சமி என்று சொல்லப்படுகின்றது. நட்சத்திரத்தை கொண்டு பார்க்கும் பொழுது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை வைணதேய ஜெயந்தி என்று சொல்லப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்த பஞ்சமி தினம் கருடனுக்கு விசேஷமானது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த கருட பஞ்சமி தினத்தில் ஜோசியர்கள் பலவிதமாக சொல்லுவார்கள். இது காலத்தின் கோலம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கருட பஞ்சமி தினத்தில் விரதம் இருந்தால் ராகு கேது தோஷம் போகும், எவருக்கேனும் காலசர்ப்ப தோஷம் இருக்குமானால் அந்த தோஷம் போகும், அதற்காக எல்லாம் கருட பஞ்சமி தினம் விரதம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஜோசியர்கள் சொல்லுவார்கள். அந்த வழி போகவில்லை. அதாவது ஜோசியத்தில் நம்பிக்கை இல்லை என்கிற எண்ணம் கிடையாது. ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு. என்ன, அதுவும் அங்கமாக சொல்லப்பட்ட ஒரு சாஸ்திர விசேஷம். ஆகையால பெரியோர்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஒரு சாஸ்திரமானபடியினாலே அது சாஸ்திரம் பொய் கூறாது. ஆனால் அந்த சாஸ்திரத்தை எவ்வளவு அதை எதற்கு உபயோகப்படுத்துகின்றோம் என்கிற இந்த கோணத்தில்தான் வேறுபாடு வருகின்றது. ஆகையால ஜோசியத்துல நம்பிக்கை இல்லைன்றது கிடையாது, ஜோசியம் நம்பிக்கை உண்டு. வெங்கடாச்சாரியில ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்றார். அந்த ஸ்லோகத்திலே ஜோதிட பிரகாரத்துக்கு எல்லோரும் எட்டாம் இடத்தில் இருந்தால் பல விதமான கஷ்டங்கள் வரும் என்று அந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், வெங்கடாச்சாரி சொல்லுகின்றார், எந்த கிரகம் எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், உன்னுடைய மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஒண்ணு இருந்ததுன்னா போறோம். இந்த கிரகங்கள் எங்க இருந்து எந்த எதை பார்த்தாலும் எந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் உன்னுடைய பார்வைக்கு ஈடாக ஆகாது. உன்னுடைய கட்டாட்சம் ஒண்ணு இருந்தாலே போறும், எல்லா தோஷத்தையும் உன்னுடைய கட்டாட்சம் போக்கடித்து விடும் என்று பிராட்டியினுடைய பெருமையை சொல்லுகின்றார் சுவாமி வெங்கடாச்சாரி. அதே எண்ணத்தில்தான் நாம் இருப்பவர்கள்
எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும், பாகவதோத்தமர்களுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும், ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்தால் போரும், இந்த ஜோசியத்தில் இருப்பதற்கெல்லாம் காட்டிலும் எல்லாவற்றிற்கும் பரிகாரமாக இந்த ஆச்சாரிய கட்டாட்சமும் பாகவதாருடைய கட்டாட்சமும் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் ஆகும் என்கிற பரிபூர்ண விசுவாசம் உள்ளவர்கள் நல்லோரும். இந்த நிலையிலே இன்றைய தினம் கருத்மானை பற்றி நாமும் அனுபவிப்போம். இது எதற்காக எந்த கோண கருத்மானை பார்க்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். அனந்த கருட விஸ்வசேனர் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிற நித்திய சூரிகளிலே மத்தியமணி நாயகமாக திகழ்பவர் கருடாழ்வான். சதாபசியன் தத்விஷ்ணோ பரமம் பதம் என்று ஆரம்பித்து சதாபசியந்தி சூரையா என்று சொல்லுகின்றார். வேதம் ஓதுகின்றது. அந்த நித்திய சூரிகளில் முக்கியமாக திகழ்பவர்களில் கருத்மானும் ஒருவர். ஆகையால் எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பாகவதோத்தமர் நித்தியசூரி என்கிற கணக்கிலே எம்பெருமானுடைய குணானுபவம் எப்படி நமக்கு பெரிதும் உகப்பை சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அதே மாதிரிதான் கருத்மானின் சிறப்புகள் நமக்கு சந்தோஷத்தை ஏற்படும், நமக்கு எல்லா விதமான பலன்களையும் கொடுக்க வல்லது என்கிற முறையில் இன்றைய தினம் கருத்மானை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். கருத்மான் வேத பிரதிபாத்தியம். இன்றைய உபன்யாசத்திலே ஆச்சாரியர்கள் எப்படி கருத்மானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் என்பதை ஓரளவு பார்க்கலாம். கருத்மான் வேத பிரதிபாத்திய வேதாத்மா விககேஸ்வர யவனிகா மாயா ஜெகன் மோகினி வேதாத்மா என்பதாக கருத்மானை சொல்லுகின்றார் ஆளவந்தார். வேதாத்மா என்று சொன்னால் அவருக்கு சரீரமாக வேதம் இருக்கின்றன, அவைகளுக்கு ஆத்மாவாக திகழ்கிறார் கருத்மான் என்பது அர்த்தம். வேதத்தையே சரீரமாக உடையவராக இருந்திருக்கார், வேதத்தில் சொல்லப்பட்டவராக இருந்திருக்க, வேதத்துக்கு அதிஷ்டான தேவதையாக திகழ்பவர். வேதானாம் ஆத்மா என்று சுவாமி தேசிகன் இங்கு வியாக்கியானம் பண்ணுகின்றார். அது மாத்திரமில்ல, இவருக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் உண்டு, சிறப்பு உண்டு. கருத்மானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் சக்தி, அந்த சக்தி இந்திரனையே தோற்கடிக்கக்கூடிய அளவு அவருக்கு சக்தி இருக்கு. சுபர்ணோசி கருத்மானு என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கருத்மானை சொல்லும் பொழுது சுபர்ணோசி கருத்மான் திருவருத்தே சிரோகாயு ஓம ஆத்மா சாமதே தனூர்வாம தேவ்யம் சுபர்ணோசி என்பதாக சொல்லப்பட்டுள்ளது வேதத்திலே. வேத சந்தோமயம் என்று சந்தஸ்களாலே ஆனது வேதம். அந்த சந்தஸ்களாலே ஆன வேதத்திலே சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால், அந்த கருத்மானுடைய ஒவ்வொரு சரீரமுமே கூட, அதாவது சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும்
வேதத்தின் சந்தஸ்தாக விளங்குகின்றது என்று சொல்றார். அதனால் அதையேதான் சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்திலே அருளி செய்கிறார். நேத்திரம் காயத்ர மூஞ்சே திருவிருதி திசிரோ நாமதேயம் யஜூம்ஷி கந்தாம் சங்காநிதி விக்கிரஹோ வாமதேவ்யம் யத்யஸ்தோமாத்மனோசௌ ப்ருஹத்தி சகருத்தாத்ருஷம் நாற்போச்சா ஸ்வாத்தம்யம் நப்ரசூதாம் ஸ்ருதி சதசிகர விஷ்ணுதாத்மா கருத்மாம். இந்த கருத்மானுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வரிசையாக சொல்லுகின்றார். கருடனுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகின்றார். சாமத்திலே ஸ்தோமம்னு ஒரு சாமம் இருக்கு. அந்த சாமம் ஆத்மாவாக திகழ்கின்றது கருத்மானுக்கு. யாதொரு கருத்மானுக்கு கண் காயத்ரம், காயத்ரம் என்ற சந்தத்து என்று சொல்ல வேண்டும். சிரஷ்ட தலை திருவிருத்து வேத பிரதிபாத்தியனாக கருத்மான் இருக்கின்றார் என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். அந்த கருத்மானுடைய சொரூபம் எப்படி இருக்கிறது என்பதை வேதமே சொல்லுகின்றது. அடுத்ததாக கருத்மான் ஆச்சாரியர்களுடைய ஒரு திருஷ்டியிலே, ஆச்சாரியர்களாலே எவ்வாறு மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்ப்போம். இதில் முதலில் ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே கருத்மானை மங்களாசாசனம் செய்த விதத்தை செய்கிற விதத்தை பார்ப்போம். தாசசகா வாகனமாகனம் தஜா யஸ்தே விஸ்தானம் யஜனம் த்ரைமயா உபஸ்திதம் தேன பூரோ கருத்மத இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணாலே கருத்மான் விஷயமான எல்லா சமாச்காரங்களும் இங்க வந்து சேர்ந்துடும். தாசசகா வாகன வாசனம் தஜா என்பதாக சொல்லுகின்றார். இந்த கருத்மான் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கின்றார், சகாவாக இருக்கின்றார், தஜத்தில் இருக்கின்றதாக இருக்கின்றார், வாகனமாக இருக்கின்றார், ஆசனமாக இருந்திருக்கார், விதானமாக இருந்திருக்கார், வியஜனமாக இருந்திருக்கார், விசிறியாக இருந்திருக்கார். அது மாத்திரமல்ல உபஸ்திதம் தேனப்பூர்வ கருத்மதான் பெருமாளுக்கு எதிரியே அமர்ந்து கொண்டு இருக்கின்றார், பெருமாளுக்கு எதிரியே அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். இவை எல்லாவற்றை காட்டிலும் ஒரு பெரிய சிறப்பு கருத்மானுக்கு இருக்கு. அந்த சிறப்பு என்னன்னா அவருடைய சோபிக்கிறாராம். எதனால சோபிக்கிறார்? வேதமயமாக இருக்கிறதுனால சோதிக்கிறாரா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. பெருமாளுக்கு இவர் வாகனமாக இருந்து கொண்டு, பெருமாள் இவர் மேல இருந்து கொண்டு காலாலையும் எட்டி உதைக்கிறார். நீ போற வேகம் போறல, இன்னும் வேகமா போன்னு அந்த உதைக்கிறதுனால இவருடைய உடம்புல ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கான். அந்த தழும்புனால இவர் பிரகாசிக்கிறாராம். யா தாமோதர இது நாமதா தவா சீத்து சாதமா கிழக்கிண காரிணி பூவ என்பதாக தேவப்பெருமாள் பார்த்து மங்களாசாசனம் பண்ற ஒரு தாழ்வான். அந்த பெருமாள் இதே கண்ணன் கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்றார். நாம் எல்லோரும் சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணின தேவப்பெருமாளை அத்திவரதரை போய் சேவிச்சுட்டு வரோம் நம்போம். அப்படிப்பட்ட அந்த பெருமாளை சேவிக்கத்தே அந்த பெருமாள் எப்படி எழுந்திருக்க அவருடைய ஒரு மத்திய பாகத்துல இடுப்பு பாகத்துல மூன்று வளையம் இருக்கின்றது, மூன்று மடிப்பு இருக்கு. அந்த மூன்று மடிப்பு எதை குறிக்கின்றதுன்னா இந்த தேவப்பெருமாளே அன்று கண்ணனாக இருக்கும் பொழுது யசோதையினாலே கட்டுண்டு அந்த கயிறனுடைய தழும்பு தான் இன்றைய தினம் தேவப்பெருமாளுடைய உதரபந்தனமாக பிரகாசிக்கின்றது என்பதாக ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அந்த யசோதைக்கு கட்டுண்டது இருக்க அது
தேவப்பெருமாளுக்கு ஒரு தனி ஆபரணமாக அளித்தான். அந்த மாதிரியே கருத்மானுக்கு எது சோபையை அளிக்கின்றதுன்னா, எது பிரகாசத்தை கொடுக்கறதுன்னு கேட்டமானாக்க, அவருடைய எம்பெருமானுடைய ஒரு இட்டி உதைக்கிறதுனால ஏற்பட்ட தழும்பு என்பதை சொல்லுகின்றார். தொடங்கு சம்மர்த்த கிணாங்க சோபினா என்பதாக தாசகா என்பதாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு சேத்தனுக்கும் முதல்ல ஆதிசேஷன் சொல்லச்சு, சேஷன்னு சொன்ன இவர தாசன்னு சொல்ற. அந்த தாசத்துவத்துக்கும் சேத்தனத்துவத்துக்கும் வித்தியாசம், சேஷத்துவத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, சேஷத்துவன்றது ஒரு பெரிய இது, அச்சேத்தனத்திலையும் சேஷத்துவன்றது இருக்கு. இந்த தாசத்துவன்றது சேத்தனத்தில் மாத்திரமே இருக்கக்கூடியது. ஆகையால எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்களாக இருந்திருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தாசபூதா சதசர்வே ஆத்மனா பரமாத்மனா, இயல்பாகவே நாம் எல்லோரும் எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியிலே கருத்மானும் தாசனாக இருந்து கொண்டிருக்கின்றார். அது மாறமில்ல, தாம் எம்பெருமானுக்கு தாசனாக இருப்பதை பெருமையாக நினைத்துக் கொண்டு தாசனாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்பது தாசகா என்பதை முதலில் சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்றார் சகா. கருத்மான் எம்பெருமானுக்கு நண்பராக இருந்திருக்கார். இது தாசனாக இருக்கிறவன் நண்பனாக இருக்கலாமா என்பது கேட்டார். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில கருத்மான் எம்பெருமானுக்கு சகாவாக இருப்பதை நமக்கு தெரியப்படுத்துகின்றது. பெருமாள் இவ்வளவு பெரிய சக்தி உள்ளவராக இருந்தவராக கூட ஒரு லீலையினாலே மனுஷ்ய ரூபத்தை தரித்து கொண்டு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி இருப்பானோ அப்படி அபிநயம் பண்ணுகிறார். அதே ரீதியிலேதான் கருத்மானும் அந்த ராமாவதாரத்திலே ராமனது தோழனாக ஒரு அபிநயம் பண்ணுகின்றார். இதை அழகாக சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்திலே 48வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுபவமே ஒரு சிறப்பானதுன்னு சொல்லணும். எல்லாருக்காட்டிலும் எல்லா நீதி ஆச்சாரியர்களுடைய அனுபவங்களை காட்டிலும் சுவாமி தேசிகனுடைய அனுபவம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திரஜித்தனுடைய நாகாஸ்திரத்தினாலே கட்டுண்டு ராமரும் லக்ஷ்மணனும் தரையில விழுந்து கிடக்கிறாடா, இதுதான் அந்த இடத்துல நிகழ்ச்சி. அப்ப வானரங்கள் மொத்தமே அப்படியே ரொம்ப துக்கத்தோட அப்படியே தொங்கி போய், தலையெல்லாம் தொங்கி போய் அவ அப்படியே கட்டத்தோட இருந்துருக்கா. இந்த ராமனும் லக்ஷ்மணனும் இந்த நாகாஸ்திரத்தினால கட்டுண்டு இருக்கிறத புஷ்பக விமானத்துல சீதாட்டி ஏற்றிட்டு வந்து காண்பிக்கிறான். தோபார் இனிமே உன்னுடைய கணவன் ஏந்திருக்க மாட்டான் என்று சொல்றான். சீதா பிராட்டியும் அதை பார்த்துட்டு கஷ்டப்படுறான். அப்பதான் திரிஜட சொல்றான், ராமர் இன்னும் உயிரோடு தான் இருந்துருக்க, ராமர் கணக்கு உயிரோடு இல்லைன்னாக்க இந்த புஷ்பக விமானம் உன்னை இதில் அமர வைக்காது, உனக்கு சௌமங்கல்யம் சம்பூர்ணமாக இருக்கிறதுனாலதான் உன்னை இதுல அமர வைத்திருக்கிறது, நீ விசாரப்படாதுன்னு திரிஜக தேத்திரவு சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த சமயத்திலே அங்க வேல திருவேல் என்று ஒரு சுவேல் என்று ஒரு மலை, அந்த மலை மேல ஒரு பெரிய உருவம் வருதான். அங்க பார்த்தமானாக்க என்னதுன்னு தெரியலையா, அவ்வளவு பெரிய உருவம் வந்தான் ஆகாசத்துல வருதான். கிமிதமிதோ மந்திரித்தோ வானரேந்திரி மாயா மனுஷ்ய லீலா அபிநயந்தியாரோ லப்த சேவா அபிஷேஷ. என்ன
ஒரு பெருமாள் ஒரு மனுஷலீலையினால மனுஷ சரீரத்தை அடைந்திருக்கிட்டு அவருக்கு கைங்கரியம் பட்டிருக்கிற கைங்கரியம் செய்யறதுல ஒரு ஊக்கத்தோட கருத்மான் அந்த இடத்துல வர வைதேகி இவர் வரத்துனால என்னாச்சு அந்த நாகபாசல்லாம் விட்டு போயிட்டு வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபீனா எஸ் சமாஸ்லோஷிதோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானாம் சபவத கருடோ துக்க வாரிப்ளவோ நாம் அந்த ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னுட்டு வர இவர் பறந்து வர வேகத்திலேயே நாகபாசல் விட்டு போய் அவர் மூச்சு அடைந்திருக்கிற ராமனும் லக்ஷ்மணனும் அப்படி நல்ல பழையபடி நினைவு திரும்பி பார்க்கிறார். பார்த்தா அங்க கருத்மான் இருக்கிறார். நீ யாருன்னு கேக்குறா கேட்கறதுக்கு அவர் சொல்ற அகம் சகாதே காசுஸ்த பிரிய பிராணோ பகிஷ்டரான் கருத்மான் இக சம்பிராப்தா இவையோ சுவாஹிய காரணாத் சகே ராகவ தர்மஜ்ஞ ரிபூணாமபி வத்சலா அப்யனுஜ்ஞாதும் இச்சாமி கமிஷ்யாமி யதா சுகம் அகம் சகாதே காசுஸ்த அப்பா உனக்கு நண்பன் உன்னுடைய பிராணமாக இருக்கிறனாக இருக்கிறோம். அதாவது உன்னுடைய பிராணோ பகிஷ்டரக நமக்கு உண்டான பிராணம் சரீரத்துக்குள்ள இருந்துருக்கு. ஆனா இவருடைய சொன்னச்சு பெருமானுடைய பிராணமே கருத்மான இடத்துலதான் வச்சிருக்கிறோம். ஆகையால பகிஷ்டரஹா பிராணஹா என்று சொல்லுகின்றோம். அர்த்தா பகிஷ்டரா பிராணஹா என்று லோகத்துல சொல்லுவோம். நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பிராணம் வந்து கிரமமான பிராணம் இருக்கு, வெளியில இருக்கிற பிராணம் சரீரத்துக்கு அதுல என்னன்னா பணம் தானா, எல்லாரும் பணம் போயிட்டுனா பிராணமே போயிட்ட மாதிரி நினைப்பிடலாம். ஆகையல்ல, ஆனா இது கருத்மானுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். இது இதுக்கு அவர் என்ன பண்ணிட்டு பார்க்கணும். இப்பேற்பட்ட கருத்மான் பண்ண உதவிக்கு அவர் பிரத்யபகாரமா அவர் ஒரு காரியம் பண்ணுறான், பெருமாள் பண்ணுறான் என்று ஒரு ரெக்கக்னிஷன் ஆகும். வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபீனா யஸ்தமா ஸ்லேஷி தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானந்த பவத கருடோ கவாரிப்ளவோனா ராமரும் சீதா பிராட்டியும் சாட்சியில் இருக்கச்சே காட்டுல நல்ல வாசனையோடு இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பொறிச்சு ராமர் அந்த சீதா பிராட்டியினுடைய காதுல வெப்பேறாம். அந்த வாசனை இன்னும் அவர் கையில அப்படியே இருந்துட்டுதான். அந்த கையில அந்த அப்படிப்பட்ட கையோட கூட அந்த கருத்மான அணைச்சுக்கிறார். இந்த அணைப்புன்றது ஒரு பக்ஷிக்கும் ஒரு குரங்குக்கும் கிடைக்கிறது. திருஷ்டா சீதான்னு சொன்னச்சு ஹனுமானுக்கு கிடைச்சது ராமனுடைய அணைப்பு. சீதா பிராட்டியை கட்டிந்த அந்த திருக்கரங்களாலே ஒரு குரங்க கட்டிண்டு அதே திருக்கரங்களாலே அந்த வாசனையோட கூட கருத்மான கட்டிண்டேராம். அயல்தான் இவர் பெரிய திருவடி, அவர் சிறிய திருவடி, ரெண்டு பேருக்கும் பெருமாளிடத்திலேருந்து ஒரு சமானமான ஒரு பகுமானம் கிடைச்சிருக்கு. வைதேகி கர்ணபூரஸ்தபகசுரபீனாயஸ்தமாஸ்லேஷி தோஷ்ணா கிருஷ்ணா பாரிப்ளவானம் சபவத் கருடோ துக்க வாரிப்ளவோ நாம். அடுத்த விஷயம் தாசஸ்தகா வாகனம். இவர் வாகனமாக இருந்திருக்க, கருத்மான் வாகனமாக இருந்திருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். புதுசா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் கூட ஒரு பாரிக்கிறது, அதாவது ஆசைப்படுறதுக்கு எப்படி வரணும்னாக்க கருட வாகனத்துல வரணும்னு ஆசைப்படுறேன். அருளாதனை தருளி அவராவிதுவராமுன் அருளாழி புக்கட வீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்ட காலிரு சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. ஒரு வண்ட தூது விடுற நம்மாழ்வா அந்த நாயக்கா பாவத்தை ஆசிரியிச்சிருக்க. ரொம்ப அந்த நாயக்கன் வராததுனால மிகவும் மெலிந்து போயிருக்க. நான் கணக்கு எனக்கு ஒரு சத்தம் ஏற்படணும்னாக்க
வந்து நீ போய் சொல்லு, என்ன நேர்ல வந்து பாக்காடு போனா கூட போகட்டும், கருத்மான் மேல ஏறி நான் இருக்கிற தெருவுல வந்தா கூட போறோம், நான் ஜன்னலால பார்த்து எனக்கு ஒரு பிராணதாரணம் ஏற்பட்டுடும் சொல்லி சொல்றாரா. அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று இப்படி நம்மாழ்வார் பாதிக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் பெருமாள் சேவிக்கணும்னாக்க கருட வாகனத்துல சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளாம், அதுதான் வாகனமாக இருந்துருக்கு. இவர் கருட வாகனத்துக்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கு. மீதி வாகனங்கள்லாம் வாகனம் தேர்ல போற வாகனம் தேர்ல தான் போகும், தரையில தான் விட்டுருக்குன்னு போகும். திடீர் ஆகாசத்துக்கு போனோம்னா என்ன பண்றது, தள்ளத்துல போனோம்னா தேர்ல போகுமா போக முடியுமா அப்படின்னா. ஆனா இவர் கருடன் வாகனமாக இருக்கிட்டு யுதி விஜயரதோ யுக்த யோகான பேற்றகா, இது கடல்லையோ ஆகாசத்திலேயோ எல்லா இடத்திலையும் போகக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு வாகனமா இந்த கருடனுடைய வாகனம். இது பெருமாளுடைய சங்கல்பத்தை காற்றிலும் விதமாக போகக்கூடியதாக இருந்திருக்கிறதா இந்த கருட வாகனம். இத பட்டர் அருளி செய்கிறார் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல எப்பேற்பட்டவராக வாகனம்னா, உலகங்களை எல்லாம் நிர்வகிக்கின்றவனாக இருந்திருக்க உன்னுடைய சங்கல்பம் இருக்க, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தை காட்டிலும் வேகமாக, அதாவது இந்த சங்கல்ப ஞானத்தையும் வெக்கமில்லாததாக பண்ணிடுறதாம் அப்படின்னா, அதுக்காக இது வேகமாக கருத்மான் போகக்கூடிய வாகனமாக இருந்திருக்கிறது, வேகமாக போறதுன்றது அதுக்கு ஒரு சிறப்பு. அந்த வேகமும் இவருக்கு போறலையா, அதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா, ஹுங்கார தாளனம், ஹுங்காரம் அது அதட்டுறது, அதட்டுறது, காலால உதைக்கிறது, இது தட்டுறது, இப்படி எல்லாம் பண்ணி இது வேக வேகமாக போக வைக்கிறேன்னு ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல மங்களாசாதனம் பண்ற வாகனம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஒரு பகவத ஸ்வராயை நமகான்னு அங்க மங்களாசாதனம் பண்ற ஒரு கஜேந்திராழ்வானுக்கு ஏற்பட்ட கட்டத்தை கேட்டவுடனே அவரை ரட்சணம் பண்றதுக்காக எம்பெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு துறை வேதம் இருக்க அதுக்கு நமஸ்காரம் என்று சொல்லியிருக்கிறார். இவர் வாகனமாக மாத்திரமில்ல ஆசனமாகவும் இருந்திருக்க என்று சொல்கின்றார். இவருடைய வேகம் பார்க்கணும், இவர் வேகத்துக்கு பார்க்கச்சு இதுக்கும் கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்ற, இந்த கஜேந்திர ஆழ்வான் கூட்ட உடனே அதி மூலமேன்னு கூட்ட உடனே மீதி தேவதைகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாது, முழிக்கிறாளாம். சரி நம்மளும் போய் பார்ப்போம்னு முள்ள முள்ள ஒவ்வொருத்தர் கிளம்புறாளா, அந்த ஒவ்வொருத்தரும் கிளம்பச்சே அது வேகமா எவ்வளவு சீக்கிரம் போய் போலாமா பாக்கலாமன்னா, சிவபெருமான் எருது மேல ஏறிண்டு வரையறான், இந்திரன் ஐராவதம்னு சொல்லக்கூடிய யானை மேல ஏறிண்டு வரையறான், பிரம்மா தன்னுடைய வாகனமாக இருந்திருக்கிற ஹம்சத்து மேல ஏறி வரையறான், இவ மூணு பேரையும் ஓவர் டேக் பண்ணிட்டு பெருமாள் போறான். உஷாந்தோதாபுஷந்தோனுகைதிகுண்டிந்தாசேதோதாரமூர்த்தி நரக விஜயஸ்வரோ இந்த கூடவே போறது எருது என்ன ஆயிடுச்சா, கால் தடிக்கிட்டா அது கால் தடிக்கிறது விழுந்திருப்பான். சரி கொஞ்ச தூரம் நீச்சு போறது இந்திரனுடைய ஐராவதம் என்ன போறது அப்படின்னா, குஞ்சரகா கஞ்ச நீச்சின்னா அது நொண்டியா போட்டு இவ்வளவு வேகமா போச்சுனாக்கா அதுல நொண்டி மாதிரி ஆயிடுதான், அது மேல மேல யானையால நடக்க முடியலையான்னு போயிட்டான். சரி பட்சி இருக்கு, இது மேல போற பட்சி இது இன்னும் வேகமா போகும், இது போகுமோன்னு பார்த்தோம்னாக்கா
இந்த ஹம்சம் போயிட்டே இருக்கா, அது ரெக்கைக்கெல்லாம் வலி எடுத்து போச்சு, நீச்சல் அடிக்கிட்டே கொஞ்சம் தூரம் போச்சுன்னா மூச்சு முட்டி போச்சுன்னா அப்புறம் பிராந்தமா போயிடுமே. அதே மாதிரி அந்த பட்சிகளும் என்ன எடுத்துனாக்கா இதுமேல நம்மளால பறக்க முடியாதுன்னு உட்காந்துருப்பான். இப்ப அந்த ஹம்சத்தால் இது எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணிட்டு இவர் கருத்மான் போனேறான். அப்பேற்பட்ட கருத்மானுடைய ஒரு அந்த கருடன் நம்மளை எல்லாம் ரட்சிக்கணும் என்பதாக அந்த ஸ்லோகத்துல பிரார்த்தனை பண்றார். தாசஸ்தகமாக நம் ஆசனம், எம்பெருமானுக்கு ஆசனமாக அவர் இருந்திருக்கிறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம் என்று ஆதிசேஷனுக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் இவர் ஆசனமாக இருந்திருக்கார். துவஜமாக இருந்திருக்கார். கருடத்வஜ தோஷாய் கீதோ கருட தண்டக என்பதாக இந்த கருட தண்டகத்துக்கு சொல்லிச்சு கருடத்வஜனாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுவதற்காக இவர் துவஜமாக ஆனது இருந்திருக்க அது ஒரு சிறப்பான ஒரு வரலாறு. பெருமாள் வேற, கருத்மான் வேற இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு சாமியமான ஒரு குணங்கள்லாம் இருந்திருக்கு. ரெண்டு பேரையும் சம்மதம் பாவிக்கணும்ன்றதாக கருட பஞ்சாசத்துல ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். யோயம் சுரேஷ்டம் மகனம் அபிவரோ ஸ்லோகத்துல முதல் ரெண்டு வரி கருத்மானுக்கும் பொருந்தும், பெருமாளுக்கும் பொருந்தும். ரொம்ப அழகான ஸ்லோகம். முதல்ல கருத்மான் விஷயத்துல பார்ப்போம். சொல்லச்சே கருடனை எடுத்துக்கணும். கருடன் யார தரிக்கிற? பெரும் வாகன ரூபமா இருந்து கொண்டு பெருமாளை தரிக்கிற. அதோட மாத்திரம் இல்ல, ஏன அதோடு மாத்திரம் என்ன, ஏன எஸ்மை சுனிஷ்டமபி வகனம் வரோபி ஸ்பரிசிதா. இந்த பெருமாள், பெருமாளை கருத்மான் தரிக்கிறதுக்கும் ஒரு வரத்தினாலதான் நடந்தது என்பதாக சொல்றார். இது எங்க நடந்ததுன்னு கேட்டோம்னா, கருத்மான் அமிர்தத்தை கொண்டு வர தன்னுடைய தாயான விநதைக்கு விடுதலை வரணுங்கிறதுக்காக தன்னுடைய தாய் வினதையினுடைய அடிமையை, அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக சொர்க்கலோகத்திலிருந்து அமிர்தத்தை கொண்டு வர, அமிர்தத்தை கொண்டு வரச்சே இந்திரனோட சண்டை வருது. இந்திரனோட சண்டை வரச்சே இந்திரனே தோத்து போயிடுறான். அப்படிப்பட்ட பராக்கிரமத்தோடு இருந்திருக்கிற கருடனை பெருமாள் பார்க்கிறேன். இந்த பெருமாள் பார்த்த உடனே, உன்னுடைய பலத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு, ஆகையால உனக்கு நான் வரன் கொடுக்கறேன், உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுன்னு கேக்குற. அந்த பெரும் அந்த கருத்மானுடைய ஒரு தன்னுடைய பலத்துல இருக்கிற ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னால முடியாதது எதுவுமே இல்லைன்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால உம்மிடத்துலேருந்து எனக்கு ஒன்றும் வரம் வாங்க, உமக்கு ஓணும்னா என்னிடத்துலேருந்து வரம் கேளும், உமக்கு என்ன வேணும்னு நீர் கேளும், நான் கொடுக்குறேன்னு கருத்மான் சொல்றேரா. அப்போ பெருமாள் சொல்றேரா, நீ எனக்கு வாகனமாக ஆக வேணும் என்று பெருமாள் கருத்மான் இடத்துல வரம் கேட்கிறேன். வரம் கேட்டு அவர் தன்னை கருத்மான வாகனமாக ஆக்கின்றார். அதுதான் பிரதிகிருஷ்ய வரவு தோச்ச கருடோ விஷ்ணு மத்வைத்து பவதேபி வரம் தத்யாம் பிரணீதாம் பகவானபி தம் வம்ரே வாகனம் விஷ்ணு கருத்மந்தம் மகாபலம் ததசேத்யப்ரவீத்து பட்சி பகவந்தம் சனாதனம் என்பதாக மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு விஷயம். யோயம் பத்தே
முதல்ல சொன்ன ஒரு விஷயம், இவரே தரிக்கிறார், கருடன் பெருமாளை தரிக்கிறார். அதோட மாத்திரமில்ல, அந்த பெருமாளுக்கு கருடன் வாகனமாக ஆகச்சு அது வரம் கொடுக்கப்பட்டது. எந்த கருடனாலே பெருமாளுக்கு விஜய லட்சுமி ஏற்படுறதோ, யுத்தத்துல ஏற்படுற லட்சுமி மொத்தமே பெருமாளால் கருட்மானாலதான் வரதாம். ஆகவேஷு லக்ஷ்மி என்பதாக எம்பெருமானுக்கு வர லக்ஷ்மி மொத்தம், அதாவது ராட்சத யுத்தங்கள்லாம் பண்ணச்சு மால்யவானோட பின்ன ஒரு முதல் மின்ன மின்ன பெருமாள் சண்டை போடுறேன். அப்போ கருட்மான் தன்னுடைய சிறகுனால ராட்சதர்கள் எல்லாம் அப்படியே அப்படியே ஓடி போகும்போது அந்த ஒரு பட்சியினுடைய பட்சத்தினால தடுத்து அடிக்கலாம், எல்லாரும் ஓடி போயிட்டாலாம். அதுல ஜெயம் வந்தது. ராமாயணத்துல வரைச்சு ராவண யுத்தம் இந்திரஜித் யுத்தத்திலையும் அந்த ராவனுக்கு ஜெயம் வந்ததுக்கு விஜயலட்சுமி வந்ததுக்கு காரணம் கருத்மான் தான். இப்படி இருக்கு. இதே விஷயங்கள் எல்லாமே பெருமாளுக்கு அப்படியே தெரிவிக்கலாம். யஹா யோயம் தத்தேன்னு சொன்னச்சு, எந்த ஒரு பெருமாளானவர் கருடனை தரிக்கிற அப்படின்னா, கருடனை தரிக்கிறேன்னு சொல்லிச்சு, கருடனை பெருமாள் எங்க தரிக்கிறேன், கருடன் தானே பெருமாளை தரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கருடன் ஒரு சமயத்துல கேட்டேன், விஷ்ணுநாத் ததா காசே வைணதேய சமேவான் தஸ்ய நாராயண ஸ்துட்டா ததா துல்லியன கர்மணா அவாச்சாவ்யோ தேவா வரதோஸ்மிதி கேச்சனம் சவவுரே தவதிஷ்டேயம் உபரீத்யந்தரிஷகா அப்படின்னா, கருடன் பண்ண ஒரு காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட பெருமாள் உனக்கு வரம் கொடுக்குறேன், என்ன வரம் வேணுமோ நீ கேளு நான் உனக்கு கொடுக்குறேன்னு. அதுக்கு கருடன் கேட்டேரா, உனக்கு மேல நான் இருக்கணும்னு கேட்டேன். பெருமாளுக்கா தெரியாது உனக்கு மேல நான் இருக்கணும்னா, ஆஹா அப்படியே இருந்துக்கோப்ப, என்னுடைய தேர்ல தஜமாக தஜத்துல கருடனாக நீ இருந்துக்கோ. நீ எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னாக்க துவஜாரோகணம் பிரம்மோத்சவத்துக்கு துவஜாரோகணம் எல்லாம் பண்றாள், அதுல கருடன் தான் சித்திரம் போட்டிருப்பா. பெருமாளுடைய தேர்ல அவர் கருடன் மேல இருந்துருக்க, பெருமாளுக்கு மேல இருந்துருக்க. ஆகையால இது இதுவும் அந்த வரத்தினாலே அமைஞ்சது. அது மாத்திரம் இல்ல, இவருக்கு வரக்கூடியதாக ஆகவஸ்ரீ இந்த கருடனுக்கு வரக்கூடிய சிறப்பு எல்லாமே விஜயலட்சுமி ஜெயம் வரதெல்லாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் வருது. ஸ்வஸ்தோஷ் ஏவம் ரிணே ஸ்வஸ்த வரம் ரிணேஸ்வாசம். இப்படி ஆகவஸ்ரீஹி பவதி எத்த கருடே, இப்படி பெருமாளுக்கும் இந்த கருத்மானுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறபடினால பெருமாளையும் கருத்மானும் ஏகரூபமாக அனுபவிக்கிறதுன்றது பெரியோர்களுடைய ஒரு நிலைப்பாடு என்பதை இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் கருடன் உச்சாசத்திலே. அடுத்தது பூப்பந்தல் மாதிரி இருக்கு, வினகை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் மேலாப்பின் கீழ் வருவான். இது நாச்சியாத்திர மொழியில ஆண்டாளுடைய பாட்டு. பெருமாள் வருவர், எப்படி வருவர்னா, அந்த வினகை சிறுவன் மேலாப்பின் கீழ வருவர், மேல வருவர்னுமாக இருந்திருக்கேன். வெஜனம்னா விசிறி, பெருமாளுக்கு விசிறியாக இருந்திருக்கேன், விசிறியாக இருக்கேன்றத பாக்கணும், யாதவாபிஜயத்துல பாக்கணும். ஆச்சரியமான ஒரு விஷயம், கிருஷ்ணாவதாரம் சிறைச்சாலையில பெருமாள் அவதாரம் பண்ற, அப்படியே சமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம்னு சொல்லி சங்கசக்கர கதாபாணியாக பெருமாள் அவதாரம் பண்றார். இப்படி இருக்கிறவர் இங்க இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் கொண்டு போய் நந்தகோபுரத்துல என்னை கொண்டு விட்டுடுன்னு எல்லாம் சொல்லி சொல்றார். அவர் வசுதேவர் இவர் பெருமாளை ஏழை பண்ணிட்டு, சாதாரணமாக இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கிற கிருஷ்ணனை ஏழை பண்ணிட்டு போறான். அப்ப போகச்சே கருத்மான் பின்னாடியே போறான். ஸ்ருதி மயோ பரித பிரபும் அனுஜகாமூதர பன்னகாஸ்ஃபுடபணாமணி தீபகணோத்வஹம். கருத்மான் ஆதிசேஷன் ரெண்டு பேருமே பின்தொடர்ந்து போறாளாம். கருத்மானுடைய காரியம் என்ன, ஆதிசேஷனுடைய என்ன காரியம் என்னன்னா, சின்ன குழந்தை
அப்பப்பதான் அப்பதான் பிறந்த குழந்தை. அந்த பிறந்த குழந்தை அது பாதராத்திரின்னு பிறந்ததுனாக்கா இந்த காத்து கருப்புன்னா அந்த குழந்தைக்கு வந்துருமோன்னு ஒரு பயமா. இந்த காத்து கருப்புன்னா அந்த காத்து கருப்புன்றது என்னது, இது ராட்சசால் தான் அது. இந்த இதுக்கு இந்த குழந்தைக்கு பெற்றுனா அது வந்து காத்து கருப்பு அண்டிடுமா. இது வரக்கூடாதுன்றதுக்காக கருத்மான் என்ன பண்றான், ஸ்ருதிமயோ விஹகஹா பரிதஹா பிரபும் வெஹரதாசு விதூத நிஷாசரஹாம். தன்னுடைய இறகு இந்த பட்சியினுடைய ரெண்டு ரெக்கையினால அப்படி அப்படியே ஒரு காத்து வீசுற மாதிரி வீசுறான். இவர் எப்போ வேதாத்மாவாச்சு, வேதத்துக்கு எதிர எந்த ராட்சசம் வர முடியும், எல்லாம் ராட்சசெல்லாம் அப்படியே ஓடி போயிட்டான். என்ன இப்படி வெஜனமாகவும் இருந்திருக்கிறவர். அது மாத்திரம் இல்ல, உபஸ்திதம் இந்த கருத்மான் பெருமாளுக்கு எதிர உட்காந்துருக்கிறான். தாசனா இங்க இருக்கிற இந்த காலத்துல சேவக விருத்தி பண்றவெல்லாம் என்ன பண்ணுவான், அந்த பியூனா இருக்கிறவன் வாசல்ல உட்காந்துக்கணும். அப்பப்ப எவ்வளவு நாய் வேணா இவன் மணி அடிச்சுருக்கலாமே தவிர அவன் எங்கேயாவது போயிடுவான். அந்த மாதிரி இல்லையா, எப்ப கூப்பிட போற எப்படி கூப்பிட போறாருன்னு சொல்லிட்டு எதிரியே இருந்துருக்கா. உபஸ்திதம் தேன பொருத்மதான் பெருமாளுக்கு எதிரியே இருந்துருக்கேன்னா, இந்த பெருமாளுக்கு எதிரியே கருத்மான் இருக்கிறத பக்தர் ஸ்ரீரங்கராஜ ஸ்தலத்துல மங்களாசாசனம் பண்ற. ஸ்ரீரங்கத்துல பார்த்த போனா ஒரு பெரிய கருடாள் உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கருடாள் இருப்பார், அது வேற விஷயம். அந்த பெரிய குருடாழ்வான் குட்டி குருடாழ்வான் இருக்கு. இந்த கருத்மானுக்கு மங்களாசாசனம் பண்ற பட்டர் ஸ்ருதிமயம் மணிமுபுரமிபே மங்களம் ரங்கசாம்னூபஸ்வரூபஸ்வகுணமகிமதர்ஷி மோகத்தை ரங்கசாயி. அந்த கருத்மான் தனக்கு எதிர்ல அப்படி எழுந்துள்ள இருக்கிறதுக்கு அப்படி உட்காந்து அந்த பார்த்தவொடனே பெரிய சந்தோஷமா மொதத்தே ரங்கசாஜின்னு ரங்கநாதன் படத்துல இருக்கிற ரங்கநாதனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். இந்த பெரிய திருவிடி இப்படி என்ன பண்றேன்னா, அவருக்கு எதிர அவர் திருமாவோட கண்ணாடி மாதிரி இருக்கிறார். இந்த கண்ணாடி மாதிரி இருந்ததுனால எம்பெருமானுடைய ரூபம் ஸ்வரூபம் குணம் விபவம் எல்லாம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கான். அந்த பெருமாளை நேரம் சேவிச்சா கூட அவ்வளவு தூரம் தெரியாதான். இப்ப நம்ம முகத்துல இருக்கிற ஒரு பிரகாசமோ அழுக்கோ இது கண்ணாடியில தான் நல்லா தெரியுமே தவிர நேரம் நம்மளால பார்க்க முடியாது. அந்த பெருமாளையும் நேரம் சேவிச்சா கூட அவளுடைய ரூப ஸ்வரூப குண விபவங்கள்லாம் அவ்வளவு தெரிஞ்சுக்க முடியாதான். இவர் வேதாத்மாவாக இருக்கிறதுனால இந்த ஸ்ருதி மூலமாக பெருமாளை தெரிஞ்சிருந்தாக்கா அந்த பெருமாளை தெரிவிக்கிற கண்ணாடியாக இவர் இருந்திருக்க என்பதாக சொல்ற ஸ்ருதிமய. இதனால என்ன அது ரூபஸ்வரூப ஸ்வகுண மகிம தரிசி மோதத்தை இதனால சந்தோஷப்படுறானா. அதோட இவர் நாம தூங்கி எழுந்த உடனே கண்ணாடி பார்ப்போம். கண்ணாடி பாக்குறதுன்றது அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. அதே மாதிரி பெருமாள் எப்படி படுத்துருக்க அப்படி ஏந்த உடனே கருத்மான் மூஞ்சில முழிக்கிறான், கருத்மானே கண்ணாடியா இருந்திருக்கிறான் பிரதிபலிக்கிறான், அதனால ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கான். மணி மூக்கர் இவஸ்திதம் இது ஒரு ரத்னத்தினால கண்ணாடி மாதிரி இருக்கிறோம், அதோட ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறோம். எப்ப பெருமாள் நம்மளுக்கு என்ன சாதனம் பண்ண போறாரோ என்ன கட்டளை இட போறாரோ இதுக்கு ஒரு க்ஷணம் கூட காலம் தாழ்த்தாமல் நாம அந்த காரியத்தை செய்யணும்னுட்டு சந்தோஷமாக அவர் எதிரியே உட்கார்ந்துருக்கே அப்பேற்பட்ட ஒரு கருத்மான். அததான் சொல்ற உபஸ்திதம் தேன பூரோ கருத்மதாம் தொடங்கி சம்மர்த்த கிணங்க சோபினாம். அந்த அவருக்கு ஒரு பிரகாசம் எதனால ஏற்படுறதுன்னாக்க அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தினால ஏற்பட்ட ஒரு தழும்புனால பிரகாசம் ஏற்படுறது என்பதாக கருத்மான மங்களாசாசனம் பண்ற ஆளவந்தார். அது மாத்திரமில்ல, இவர் இந்த கருட மந்திரத்துக்கே ஒரு விசேஷம். இந்த கருட மந்திரத்துக்கு என்ன விசேஷம்னு கேட்டோம்னாக்க, சுவாமி தேசிகனுக்கு
அப்புள்ளார் உபதேசம் பண்ணார் கருட மந்திரத்தை. அந்த கருட மந்திரத்தை உபதேசம் பண்ண பிறகு திருவகேந்திரபுரத்துல கருட நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அங்க ஒரு அரச மரத்தின் கீழ் இருந்து அந்த கருட மந்திரத்தினால கருடனை உபாசனம் பண்ற. அந்த உபாசனத்தினால கருடன் சாட்சாத்காரம் ஆறுது. பெருமாளன் கருத்மான நேர சாட்சா கருடாழ்வானே சாட்சாத்காரம் ஆறு. அப்போ அந்த கருடாழ்வான் ஹைக்ரீவ மந்திரத்தை சுவாமி தேசிகனுக்கு உபதேசம் பண்ற. அந்த ஹைக்ரீவ மந்திரத்தினால அவர் சுவாமி தேசிகனுக்கு விசேஷமான கட்டாட்சம் ஏற்பட்டு, ஹரிகிரீவனுடைய கட்டாட்சம் ஏற்பட்டு சித்தாந்த ஸ்தாபனம் பண்ற. இப்போ இந்த வித்தியைக்கு எல்லாத்துக்கும் மூலபூதமாக இருந்திருக்கிறது இந்த கருட மந்திரம் தான். மந்திரம் காருத் மதம் தம்னு சொல்லிட்டு அந்த கருட மந்திரத்தையே மங்களாசாசனம் பண்ற. எப்படி ரகசிய திரைசாரத்துல மூலமந்திராட்சிகாரத்துல அந்த மந்திரத்துக்கே ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரோ ஸ்தோத்திரம் பண்றாரோ அதே மாதிரி கருட பஞ்சாசத்திலையும் கருட மந்திரத்தையே ஸ்தோத்திரம் பண்ற அந்த கருட மந்திரத்துக்கு ஒரு ஏற்றம். அடுத்த விஷயம் பார்க்கணும், கருடன் நமக்கு எத்தனையோ விஷயத்தை நமக்கு தெரிவிச்சு காண்பிக்கிறார். ஒரு சாண்டிலி விற்த்தாந்தம்னு ஒரு விற்த்தாந்தம். நாம எப்பவுமே பாகவதாபகாரக்கூடாது என்பதாக ரகசியத்ரயசாரத்துல சொல்லக்கூடிய ஒரு விற்த்தாந்தம். ஒரு சாத்திக ஒரு சமயத்துல கருடனுடைய மாமா அவர் விஸ்வாமித்ரருடைய சிஷ்யர். அந்த விஸ்வாமித்ரருடைய சிஷ்யரா இருக்கச்சே விஸ்வாமித்ரிடத்துல போய் கேக்குற, எல்லாம் படிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு, குரு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறேன். நீ என்னப்பா குரு தட்சிணை கொடுக்க போற, ஒன்னும் வாண்டாம், குரு தட்சிணை எல்லாம் ஒன்னும் வாண்டாம், நான் நானா சொல்லி கொடுத்துட்டேன், போறும் போ, இதையே நீ கத்தண்டியா போறோம்னு விஸ்வாமித்ரர் சொல்றேன். கேட்கல, திருப்பி திருப்பி எதனா சொல்லும், எதனா சொல்லும், என்ன சொல்லுமோ அது கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அவ. இப்ப அவர் கோபம் வந்துருத்தான். வெள்ள குதிரை, ஒரு காது மாத்திரம் கருப்பா இருக்கிற வெள்ள குதிரை 800 குதிரை கொண்டு வந்து கொடுத்தோம் என்பதாக சொல்றேன். சொன்னாக்க இது எங்க இருக்குன்னு ஏதோ யோசனை பண்ணி யாரையோ கேட்டு பார்த்தாரா, வருண லோகத்துல இந்த மாதிரி வெள்ள குதிரை இருக்கு, ஒரு காது கருப்பாவும் மீதி உடம்பு மொத்தம் வெளுப்பாவும் இருக்கிற குதிரை, 800 குதிரை அங்க இருக்குன்னு இவர் தெரிஞ்சுட்டாராம். வருண லோகத்துக்கு போனோம், எப்படிப்பா போறதுன்னு தெரியல. தம் மருமான் கருத்மான கூப்பிடுறாராம், அப்பா என்ன கொஞ்சம் வருண லோகத்துக்கு அழைச்சு போப்பான்னு கருத்மா சொல்றா. அவர் அழைச்சுண்டு போறாராம். இந்த அழைச்சுண்டு போகச்சே வழியில கொஞ்சம் சமுத்திரத்துல கொஞ்சம் விசிராந்தி இருக்குங்க. அங்க சமுத்திரத்துல வரைச்சு விசிராந்தி வர இடத்துல சாண்டிலின்னு ஒரு பரம பாகவதம் இருந்துட்டு இருக்கா. அந்த பாகவதையினுடைய ஆசிரமத்துல இவர் ரெண்டு பேரும் விசிராந்தி எடுத்துக்கிறா. அந்த சாண்டிலி எல்லா விதமான உபச்சாரமும் பண்றா. அந்த சாண்டிலிய பார்த்து இவர் நினைச்சுக்கிறாராம் கருத்மா, இவர் இவள் எங்கேயோ சீவைகுண்டத்துல இருக்க வேண்டியவ, இந்த சமுத்திரத்து நடுவில் இப்படி இருக்குன்னு இருக்காளே, பகவத் சேவையெல்லாம் இல்லாத இருக்காளுன்னு நினைச்சுட்டே பட்டுக்கிறாராம். தார்த்தால ஏந்தாக்க ஏந்திருக்க முடியலையா, மொத்த இரகம் உதிர்ந்து போய் ஒரு மாம்ச பிண்டமா இவர் ஆழ்த்தாராம். இவன் அந்த சாண்டிலிய சாத்விகமான எண்ணமா இருந்தா கூட பாகவதர்கள் இடத்துல ஒரு அபச்சாரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னாக்க அந்த பாகவத அபச்சாரம் அவ்வளவு சிரமத்தை கொடுக்கக்கூடியது என்பது தெரியப்படுத்துறது. இது சாண்டிலி விற்த்தாந்தத்மான். இந்த கருத்மான் பாகவதத்து, அதாவது நாம எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு தெரிவிக்கிறேன். திருவகேந்திரபுரத்துல கருத்மான சேவிக்கணும். எல்லா ஊர்லயும் கருத்மான் ஒரு காலம் முட்டி போட்டுண்டு கைய கூப்பிட்டு இருப்ப, பெருமாள் எதிரே கருத்மான் இருப்பேன். திருவகேந்திரபுரத்துல பார்த்தோம்னா கைய கட்டிண்டு தலையை தொங்க போட்டு இருப்பேரா, அங்க போய் சேவிச்சா தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் கருத்மானுக்கும் ஒரு சமயத்துல ஒரு போட்டி வந்தது. அங்க பெருமாளுக்கு ஏதோ தாகமா இருக்கு, தீர்த்தம் கொண்டு வரணும்னு சொன்னாராம். சரி, கருத்மான் எங்க போய் கொண்டு வருதுன்னு சொன்னாராம். எங்க போய் மலையில போய் இது பண்ணி அந்த கருட நதியை தம் மூக்கால போய் அந்த கங்கையே இழுத்துட்டு வரையறான். அங்கேருந்து அந்த கருட நதி வருது,
அதுக்குள்ள ஆசிரியர் என்ன பண்றான், தம் வாழால ஒரு அடி அடிக்கிறா, அடிச்சா பூமியில இருந்து கடைசியில பாத்தாளத்துல இருந்து தீர்த்தம் வந்துடுறதா. அந்த சேஷன் கிணறுனு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அந்த தீர்த்தத்தை கருடன் வரத்துக்குள்ள ஆதிசேஷன் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு. இப்ப அந்த கருடன் தான் தான் பராக்கிரமசாலின்ற மாத்திரம் இல்ல, தாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி வேற யாருக்கும் கைங்கரியம், வேற யாராலையும் கைங்கரியம் பண்ண முடியாதுன்னு கர்வமாக இருக்கிறதாக நினைச்சிருந்து, இதெல்லாம் ஒரு அபிநயம், அப்படிலாம் இவாளுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது. அப்படி ஒரு அபிநயத்தை பண்ணி அந்த ஆதிசேஷன் எதிர தான் கைங்கரியத்துல குறைஞ்சவனாக ஆயிட்டேன்றதை தெரியப்படுத்துறதுக்காக கையை கட்டிண்டு தலையை குனிஞ்சுண்டு இருக்கேன்னு அந்த இடத்துல ஐதிஹ்யம் சொல்லுவா திருவனந்திபுரத்துல இருக்கிற எம்பெருமான் கருத்மானுக்கு. இப்படியாக கருத்மான் நமக்கு எப்படிப்படிலாம் நடந்துக்கணும், பெரிய திருவடி என்று போற்றப்படுபவராக விளங்குகின்றார், அவர் எல்லாராலையும் கொண்டாடப்படுவதாக விளங்குகின்றார். அந்த கருத்மானுடைய விற்பாந்தத்தை ஏதோ ஒரு ஈழத்து ஒரு மூலையில கொஞ்சம் போறோம் இப்ப நாம பார்த்தோம். நாம பார்க்கிற ஒவ்வொன்றத்துக்குமே ஒரு பிரயோஜனம் இருக்கணும், பிரயோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் யாரும் பண்ண மாட்டார். இப்படி கருத்மானுடைய மகிமையும் கருத்மானுடைய சிறப்பும் நாம கேட்கறதுனால என்ன லாபம் வரப்போறது நமக்குன்னு கேட்டோம்னா, இதையும் சுவாமி தேசிகன் அழகாக அருளிச்சுகின்றார். விபக்ஷவாகினியூகம் நமக்கு எதிராளியாக இருக்கிறது இருக்க, அந்த சேனையிலே நாசம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கும். கருத்மான் விஷயமான ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்ணமானாக்க நமக்கு எதிரிகளே இல்லாத போயிடுவா என்பதாக அர்த்தம். நமக்கு எதிரியாக இருக்கிறது, தடங்களாக இருக்கிறது, நாம் அடையணும்னு நினைக்கிறதுக்கு தடங்களாக இருக்கிறது நம்மளுடைய கர்ம பாபம். அந்த பாபம் எல்லாம் தொலைஞ்சு போகும் எல்லாம், அதாவது அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி என்று சொல்லக்கூடிய இரண்டுமே கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்துகின்றார் சுவாமி தேசிகன். அதே மாதிரியாக கருட பஞ்சாசத்திலே கடைசியில சொல்ற, அந்த கருட பஞ்சாசத்துல சொல்லச்சு கருடனுடைய ஆணையினாலே செய்யப்பட்டது, அனுகிரகம் பண்ணப்பட்டது அந்த கருட பஞ்சாசத்து. அவருடைய கருடனுடைய ஆத்மீய தன்னுடைய சிரசா மேற்கொண்டு கருடன் விஷயமான 51 ஸ்லோகத்தை பண்ணிட்டும் 52 ஸ்லோகத்துல சொல்ற, இந்த 51 ஸ்லோகங்களை யார் நித்தியம் அனுசந்தானம் பண்றவாளுக்காக இருந்திருக்காளோ அவளுக்கு சர்ப்பத்தினால வரக்கூடிய சிரமங்கள், ஜுவரம் முதலிய வியாதி, பிசாசம், அந்த பிசாசத்தினால் வரக்கூடியது, மனோ வியாதி, பீடைகள் எல்லாம் போயிடுறது. அது மாத்திரமில்ல, காஞ்சா பௌரஸ்தலாபாக அவ என்ன மனசுல நினைக்கிறாளோ, அதாவது சாஸ்திரியமானது, அவை அவர்களுக்கு கிட்டும் என்பதாக அந்த பெரிய திருவடி பேர்ல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை சொல்லுகின்றார். இப்படியாக அந்த கருத்மானுடைய ஒரு சிறப்பை அவருடைய மகிமையை இந்த கருட பஞ்சமி தினத்திலே நாம் அனுசந்தித்து நீங்கள் எல்லோரும் கேட்டு இதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷம் ஏற்பட போகின்றது. அந்த விசேஷம் என்னவென்றால், நம்மளுடைய நல்லதுக்கு தடங்களாக இருக்கின்ற நம்மளுடைய பாபங்கள்லாம் போய் நமக்கு எல்லா விதமான க்ஷேமமும் ஏற்படும். கருத்மானை போல பகவத் கைங்கரியமும் நமக்கு சித்திக்கும், இதுல எந்த விதத்திலும் சந்தேகமே வேண்டாம் என்பதை சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கின்றார். இப்படி ஆச்சாரியர்கள் அனுபவித்த ரீதியிலே இன்றைய தினம் கருத்மானை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன். அதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தன்யவாதத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.